Hello students, welcome to 1 plus 1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 எக்ஸாம்பிள் 1.22 பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா, த ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் ஃபீல்டு இஸ் 3136 மீட்டர் ஸ்கொயர், ஃபைண்ட் இட்ஸ் பெரிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஸ்கொயர் ஃபீல்டோட ஏரியா கொடுத்துட்டாங்க, இப்போ நம்ம அதோட பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம அதாவது பெரிமீட்டர் ஆஃப் அ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரியும் பெரிமீட்டர் ஆஃப் அ ஸ்கொயர் வந்து 4 × சைடு இல்லையா. அப்போது 4 சைடை மல்டிப்ளை பண்ணால் பெரிமீட்டர் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஃபஸ்ட்டு நான் சைடு கண்டுபிடிக்கணும் இல்லையா. அந்த சைடு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு ஃபஸ்ட்டு நான் சைடு கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் என்னால் பெரிமீட்டரை கண்டுபிடிக்க முடியும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கிவன் தட் ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு 3136 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்போ நம்மளுக்கு தெரியும் ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஃபீல்டு வந்து சைடு இன்டு சைடு இல்லையா. இதுக்கப்புறம் கூட நீங்கள் ஒரு ஸ்டெப் போட்டுக்கலாம், சைடு இன்டு சைடு தான் என்னது 3136. இப்போ நான் வந்து இந்த சைடு தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். ஏன் அப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறேன் பாருங்கள். அதாவது இப்போ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க, ரெண்டு ஸ்டெப் மட்டும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அதாவது ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஃபீல்டு வந்து சைடு இன்டு சைடு வந்து 3136. சைடு இன்டு சைடு இஸ் நத்திங் பட் சைட் ஸ்கொயர், 3136. இப்போ நம்ம இங்கே ஸ்கொயர் இருக்குது, எனக்கு சைடு மட்டும்தான் வேணும். அப்போ ஸ்கொயர் மீன்ஸ் அந்த பக்கம் போகும்போது ஸ்கொயர் ரூட்டாக மாறும். அப்போ சைடு இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3136. அதாவது இந்த ரெண்டு ஸ்டெப் விட்டுட்டாங்க, அதுக்கப்புறம் டைரெக்டாக இதை போட்டிருக்காங்க சரிங்களா. இது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த ரெண்டு ஸ்டெப் போட்டுவிட்டு அப்புறம் தான் இது வரும். இப்போது 3136 ஸ்கொயர் ரூட் நான் கண்டுபிடிச்சா எனக்கு சைடு கிடச்சிரும். அப்போ ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கணும், ஒன்று எல் மெத்தட் போடலாம் இல்லை லாங் டிவிஷன் மெத்தட் போடலாம். இவங்க வந்து லாங் டிவிஷன் மெத்தட் போட்டிருக்காங்க. நம்ம ஒரு கிளியர் லாங் டிவிஷன் மெத்தட் ஸ்கொயர் ரூட், எஸ். ஃபஸ்ட்டு லாஸ்ட்லேருந்து ரெண்டு ரெண்டு நம்பராக பேர் பண்ணணும். இப்போ 31 ஒரு பேரு, 36 ஒரு பேரு. இப்போ 31 வந்து ஃபஸ்ட்டு பேர் எடுத்துக்கும் போது இங்கேயும் இங்கேயும் சேம் நம்பர் போட்டால் 31 வரணும், இல்லைனா அதுக்கு கம்மியாக வரணும். இங்கே போடுறோம் பாருங்கள், 3136 தான். இது ரெண்டு ரெண்டாக பேரு, 31 எந்த ரெண்டு சேம் நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 31 வரும்னு பார்க்கணும், இல்லைனா அதுக்கு கம்மியாக வரணும். ஸோ ஆப்வியஸ்லி 5 5s are 25, 6 6s are 36, அதை விட அதிகமாக போயிடும். அப்போ 25 தான் போடணும். இப்போ இதை சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு 6 கிடைக்கும். நெக்ஸ்ட் பேர் வந்து 636. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா, இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை 2 மல்டிப்ளை பண்ணி இங்கே போடணும், 10 வரும். 5 × 2 10. இப்போது 636 இருக்கு இல்லையா. இப்போ இந்த 10 அப்படியே வச்சுக்கிட்டு இங்கேயும் இங்கேயும் சேம் நம்பர் போட்டு மல்டிப்ளை பண்ணால் 636 வரணும் அப்படின்னு பார்த்தா, 6 6 6 6 நான் போட்டு மல்டிப்ளை பண்ணும்போது தான் 636 வரும். ஸோ இப்போ ரிமைண்டர் 0 ஆகிடுச்சு. ரிமைண்டர் 0 தான் ஆகணும், ஏன்னா அதுக்கப்புறம் நம்பர் இல்லைல்ல அதனால். ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன ஆன்சர்னா 56 கிடச்சிருக்கு. அப்போது சைடு ஆஃப் த ஸ்கொயர் ஃபீல் வந்து 56 மீட்டர், ஏன்னா ஏரியா வந்து மீட்டர் ஸ்கொயரில் கொடுத்துருக்காங்க. ஸோ சைடு வந்து மீட்டரில் வரும். இப்போ நான் சைடு தான் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ கொஷனில் வந்து ஃபைண்ட் இட்ஸ் பெரிமீட்டர்னு கேட்டாங்களையா. இப்போ பெரிமீட்டர்னா என்ன தான், தேர் ஃபோர் த பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் ஃபீல்டு இஸ் 4 × சைடு. இப்போ 4 × அந்த சைடான 56 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 224 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா கொஷனில் வந்து மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, அது வந்து ஏரியாவுக்கு. பெரிமீட்டருங்கும் போது அதே யூனிட்டை அப்படியே போனோம், மீட்டர் சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர் சரிங்களா. ஸோ பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் ஃபீல்டு வந்து 224 மீட்டர். ஆல்ரெடி ஃபஸ்ட் சாப்டர் ஃபுல் ஆல் எக்ஸசைஸ், எயித் ஸ்டாண்டர்டுக்கு ஆல்ரெடி எல்லா சாப்டரோட எக்ஸசைஸும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் சரிங்களா. எவ்ரி சாப்டர் வைஸ் நான் வந்து பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதில் எல்லா சாப்டர்ஸான எல்லா சம்ஸுமே இருக்குது. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சம் தான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் சரிங்களா. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இன்னும் தெளிவாக எப்படி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும்னு தெரியும். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். பாய் பாய்.